நம்ம கனெக்டிங் நேர்களாட்டுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்எல்களுக்கு வயிற்றில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு வெளிநாட்டில் மேல் சிகிச்சை கொடுத்தே ஆகணும், அப்போ தான் அவரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் டிஆர் அவர்களை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இல்லை சிங்கப்பூர் எங்கேயாவது கூட்டி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சிம்பு அவர்கள் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு தடையாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசா தான். டிஆர் அவர்களுக்கு விசா கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமமாகவே இருந்துச்சு. இப்போ கிடைச்சிருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர் அவர்களுக்கு விசா கிடைச்சிருச்சாமா. அண்ட் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் பார்த்தீங்கன்னா டிஆர் அவர்களை கூட்டிக்கிட்டு எஸ்டிஆர் சிங்கப்பூர் அல்லது அமெரிக்கா போக போகிறாராமா. அங்கே டிஆர் அவர்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாமா. அங்கே முழுசாக குணமானதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டிஆர் அவர்கள் வீடு திரும்ப போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்திருக்கு. போன வாரம் டிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தப்ப அவருக்கு வயிற்றில் ரத்த கசிவு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துருந்துச்சு. இதனால் ஏகப்பட்ட ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஆரை பற்றி வெளிவந்துட்டே இருந்துச்சு. இந்த ரூமர்ஸ்க்கெலாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிலம்பரசன் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்ட்டையுமே போட்டிருந்தாரு. ரசிகர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனது அப்பா பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி காரணத்துக்காக ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. இங்கே வயிற்றில் ரத்த கசிவு ஏற்படுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவரை பார்த்தீங்கன்னா மேல் சிகிச்சைக்காக வெளிநாடுக்கு கூட்டி போகிற ஐடியாவில் இருக்கும். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் முழு குணமானதுக்கப்புறம் உங்களை வந்து சந்திப்பார் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா விசா ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ அந்த விசா ப்ராப்ளம் ஓவர். ஒரு புறம் இருக்க டிஆர் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்தே ஏகப்பட்ட வதந்திகள் பார்த்தீங்கன்னா வந்த வண்ணம் தான் இருக்குது. அதுலேயும் சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர் அவர்களுக்கு வயிற்றில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அவருக்கு வயிற்றில் கட்டியிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உண்மையுமே கிடையாது. முற்றிலும் போய் டிஆர் அவர்களுக்கு வயிற்றில் ரத்த கசிவு வரது உண்மை தான், ஆனால் அது கட்டினால் கிடையாது, ஏதோ பிரஷர் அல்லது மன அழுத்தத்தினால தான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள் வெளிநாட்டில் போயிட்டு சிகிச்சை எடுத்துட்டு வந்தார் சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சினிமா துறையில் இருந்தாலே இந்த மாதிரி வயதுகள் வரதெல்லாம் சகஜம் தான். ஸோ இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. டிஆர் அவர்கள் நல்லா தான் இருக்காரு. அண்ட் கூடிய சீக்கிரம் வெளிநாடு போயிட்டு உங்க எல்லாம் சந்திப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பத்து தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. டிஆர் அவர்களுக்கு உடம்பு முடியாமல் போனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னும் சிலர் நேரில் போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேராக போயிட்டு சந்திச்சுட்டு வந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ்ட்டை பர்சனலாகவே பேசியிருக்காரு. டிஆர் அவர்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணால் சரியாகும் அப்படிங்கிற மாதிரிலாம். அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் டிஆர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. உலகநாயகனை போலவே டிஆர் அவர்களும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பன்முகத்தன்மை கொண்டவர். அவரோட சாதனைகள் எண்ணில் இறங்காது. அவரு கூடிய சீக்கிரம் குணமாக்கி வந்து தமிழ் சினிமாவில் அவரோட பணிகளை தொடரணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாகவும் வேண்டிக்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.